ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெர்ரோஸ் கிச்சன் டீம்ஸ். நிறைய பேருக்கு நம்மள லன்ச் என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்போங்க. அதனால் வெர்ரோஸ் கிச்சன் டீம்ஸில் லன்ச் டப்பான்னு ஒரு சீரீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் என்னென்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோட பலன்கள் வந்து நிறைய இருக்குது, அதை ஒன்றுன்னா நம்ம வீடியோ செய்யும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசால் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம வந்து உளுந்து சாதம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நல்லா ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல். யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற கத்திரிக்காய் பொரியல் மாதிரி இல்லை, இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இடையிலலாம் வந்து நான் மசால் தடவுறேன். இந்த உளுந்து சாதத்துக்கு வந்து நிறைய சைட் டிஷ் பண்ணலாம். பூண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் வந்து வெறும் கத்திரிக்காய் கூட வச்சு பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ மசால் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதை வந்து ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம சாப்பாடு பண்ணுறக்குள்ளே. முதல்ல வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுக்கணும். ஏன்னா வறுக்கிறோம் ஏன்னா வந்து அப்போ தான் பிசு பிசுன்னு வராமல் இருக்கும் நம்மளோட சாப்பாடு. அரோமா வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அரை கப் வந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து, ஒரு கப் அரிசிக்கு. இப்போ நல்லா வறுத்துருச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் வந்து போடுறேன். ஒரு பூண்டு 4-5 பல், நான் 10 போடுறேன் இன்றைக்கி. அப்புறம் தேங்காய் 1/4 கப் போடுறேன். நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா சேர்க்க வேணாம். ஏன்னா தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் சாப்பாடு கெட்டு போயிடும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கோம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாடு அரிசியை, அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ சாப்பாட்டுக்கு நீங்கள் எப்படி தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி தான் சேர்க்கணும். இதுக்கும் நான் எப்பவும் சாப்பாட்டுக்கு எப்படி சேர்ப்பனோ அதே மாதிரி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு இப்போ உளுந்தோடு சேர்ந்து 1/2 கப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி 3 விசில் வந்து நம்ம வைக்க போகிறோம். மீடியம்லேருந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். 3 விசில் நம்மளுக்கு இப்போ வந்தாச்சு. இது ப்ரெஷர் போகிறக்காக நம்ம இறக்கி வைக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இது ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா இடுப்பு எலும்புக்கு வந்து இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. டெலிவரியான லேடிஸ்க்கு வந்து இந்த சாப்பாடு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இப்போ இந்த ஊற வச்ச கத்திரிக்காயை வந்து ஒன்று ஒன்றா போடுறேன். இதில் ரொம்ப எண்ணெய் சேர்க்கல, வெறும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். இதில் மேலே வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். இப்போ மறுபடியும் இதை பெரட்டி போடுறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இது எங்கள் வீட்டில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஃப்ரையுங்க இது. இது எப்போ செஞ்சாலும் வந்து டக்குன்னு காலி ஆகிடும். யூஸ்வலாக இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் இல்லைனா வந்து லெமன் சாதம் அந்த மாதிரி கூட வெரைட்டி ரைஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெரட்டி போட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே வந்து கொஞ்சம் வேகட்டும். இது அப்புறம் வந்து எடுத்து நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து கருப்பு உளுந்து சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ்வலாக வில்லேஜ்லலாம் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. யூஸ்வலாக திருநெல்வேலியில் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் நிறைய வகையான இதுக்கு வந்து டைப்ஸ் இருக்குது. நிறைய பேர் வேறு வேறு விதமாக செய்வாங்க. இது ஒரு வகையான ரெசிபிங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெர்ரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் வெரோனிகா.